சாகா கல்வி தந்தவர் யார் என்று பேசும் நம் ஆசான் அவர்கள். வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆசான் துணை கொண்டு ஞான தேகமாக்கி கொண்டான். ஞான தேகமாக்கி கொண்டதினால்தான் சாக மாட்டான். சாகாத கல்வியை தந்தவர் ஆசான் அகத்தீசர். அவர் பேரிலே சங்கம் வைப்பதற்கு எனக்கு தெரியாது, ஆனால் ஆசானை உணர்த்தினார். அப்போ அவர் என்ன செய்தார்? தலைவன் பெருமையை பேசி அவர் திருவடியை பூஜை செய்தார். அப்போ ஒரு முறை முருகா என்று சொன்னால் அவன் ஜென்மம் கடைத்திட்டப்படும். அவ ஆசான் திருவடியை சிறை மீது வைப்பார். முருகா எனவோ தரமோ அடியார், நீ கவனிக்கணும், அடியார். ஆசான் திருவடிக்கு பூஜை செய்தவர் அடியார். அவருடைய திருவடியை, சுப்பிரமணிய திருவடியை சிறை மீது வைப்பார். சிறை மீது வைப்பதுனா எடைகளை பின்களியாக வைப்பார், அதான் அர்த்தம். எடை பின் சுழிமனையாக மாறும் ஆசான் திருவடி. எடை பின் சுழிமனையாக மாறும்போது தேக கசடுகள் அற்றுப்போகும். தேக கசடுகள் அற்றுப்போவதற்கு ஆசான் துணையாக இருந்து அருள் செய்வார் அவர். இப்போ நம்ம இங்கே கூடியிருக்கிறோம், நோக்கம் எல்லாருமும் நல்லபடி அமைய வேண்டும். தாம் மேற்கொண்ட தொழில், விவசாயம், வியாபாரம், உத்தியோகம் நல்லபடி அமைய வேண்டும். உலக வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வேண்டும். பொருள் வளமும் இருக்கும், வறுமை இருக்காது. அதே சமயத்தில் வாழ்வதற்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும். கோடிக்கணக்கான பொருள் குவிந்திருந்த என்ன பயன்? உடல் பலகீனமானால் ஒன்று செய்ய முடியாது. பாசன் என்ன செய்கிறார்? மோதா அவனுக்கு பொருளாக வறுமையில்லா வாழ்வு தருவார். நம்ம சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு யாருக்கும் எந்த குறை இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். இந்த சங்கத்தில் இருப்பவர்கள் ஐயோ காலை உணவு இல்லையே, மதியம் உணவு இல்லையே, மாலை உணவு இல்லையே, அடுத்து உடை இல்லையே என்று ஏக்கமே இருக்காது. அப்போ இந்த குடியில் உள்ளவர்கள், குடியில் சார்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் போதிக்கிறோம், நாங்கள் நல்லபடி இருக்கிறோம், எங்களுக்கு எந்த விபத்தும் ஏற்படவில்லை, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், வறுமை இல்லை, மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இருப்பதற்கு இதை பின்பற்றுங்கள் என்று நம்ம சொல்லுகிறோம். முன்னே சொன்னேன், இந்த சங்கம் ஞானிகளுக்கு தொண்டு செய்தவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதனால்தான் இந்த சங்கம் போட்டி பொறாமை இல்லாமல், ஒருவருக்கு ஒரு பகை உணரலாமல் வளர்ந்து வருது. இதை மாறுபட்டவராக இருந்தால் இன்னும் பல பிரச்சனை வந்திருக்கும். அப்போ ஞானிகள் கூடி செய்கிறோம். இங்கே இந்த சங்கம் இருக்கு இருக்க ஆண்களும் பெண்களும் ஞானிகளே. நிச்சயம் இவர் ஞானி ஆவார் என்பது தெரியும். முன்னும் பின்னும் ஆக போவார். இப்போ ஞான வாழ்வு நாங்கள் நல்லபடி இருக்கிறோம், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், அச்சமில்லை, பயமில்லா வாழ்வு நாங்கள் வாழ்கிறோம். அன்பர்களே, பெரியோர்களே, சார்ந்த உலக மக்களே, நீங்களும் இது போன்று அமைதியான வாழ்வு, அச்சமில்லா வாழ்வு வாழுங்கள், வாருங்கள் என்று அழைக்கின்றோம். அதுக்கு என்ன உபாயம்? ஓம் அகத்தீசாய நமன் சொல்லுங்கள். ஞானிகள் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.